ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த ரதன் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நான் என்னடா பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக போயிட்டு அந்த M1014 ஈவோ கன் ஸ்கின் வந்து எந்த டைமண்டில் நம்ம வெளியே எடுக்க போகிறோன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் எங்கள் மாதிரி சின்ன யூடியூபருக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இந்த சேனலுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு கொடுத்த ராதன் அண்ணாக்கு நான் வந்து நன்றி சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சாமுராய் பண்டலில் வந்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஆடமனா கேரக்டர் வந்து எடுத்துப்போம். ஓகே, ஆடமனா எடுத்தாச்சு காய்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்பின் பண்ணிடலாம். வாங்க. ஓகே, இப்போ ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டுமே எலிமினேட் பண்ணாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 9 டைமண்டுக்கு ஸ்பின் பண்ணால் என்ன கொடுக்குறாங்கன்றது பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் மண்ணலி போட்டானுங்க. ஃப்ரீ ஃபயர் காரே நான் காரங்க. அட யார் யார் இவங்க? டைமண்ட் கொடுத்துட்டானுங்க. ஓகே, இருக்கிறதுல கொடுக்குறதுல இவன் நேரத்துக்கு ஸ்பின் பண்ணுறானுங்களே தெரில. இதில் ஒரு பொட்டியை கொடுத்துட்றானுங்க. 99 டைமண்டுக்கு என்ன கொடுக்க போகிறானுங்கன்னு தெரில. அட யார் யார் இவங்க? இருக்கிறத எடுத்து கொடுத்துட்ருக்காங்களே. ஸ்கேட் போர்டை கொடுத்துட்றானுங்க. இப்போ காய்ஸ் இப்போ பேக் கிடச்சிருச்சு. கடைசியில் 499 டைமண்டை தான் இங்கே காய்ஸ் ஒரு வரியாக ஃபைனலி அந்த M10 கன் வந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.